வணக்கம் நண்பர்களே, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி பிடிச்சதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய ஹோம் ரெமெடி இருக்குது. அதில் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணி சரி பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சாஸ்பேனில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட வந்து துளசி பொடி எடுத்திருக்கேன். துளசி இலையை நல்லா பறித்து தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நிழல்லையே நல்லா காய வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதிலிருந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்தாலே போதும், 3/4 லிட்டர் தண்ணிக்கு நிறைய தேவைப்படாது. இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து தண்ணியோட கலந்துடுறேன். ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான துளசி இலை இருந்ததுன்னா ஒரு 10 இலை மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு இடிகளில் போட்டு லைட்டாக இடிச்சிட்டு அந்த துளசி பொடிக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான துளசி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து கொதிக்க வைக்கிறேன். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும், தண்ணி வந்து பாதி அளவுக்காக வற்றணும் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு தடவை நல்லா எல்லா பக்கமும் நல்லா சுற்றியும் கொதி வந்தால் போதும். இப்போ தண்ணி நல்லா க்ரீன் கலரில் மாறியிருக்கு, நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சு ஆற வச்சிடலாம். இது ஓரளவுக்கு குடிக்கிற பதத்துக்கு நல்லா ஆறி வரும்போது தண்ணி வந்து இன்னுமே கொஞ்சம் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறியிருக்கும். இதை ஒரு கப்பில் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போதும் தண்ணியில் அந்த துளசி பொடி வந்து கொஞ்சம் கலந்து தான் வரும். அதனால் மறுபடியும் இதை வந்து இந்த கப்பிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டோன்னா அந்த பவுடர் எல்லாமே வந்து அடியில் போய் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு கப்பில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு 7வது மாதத்துலேருந்து கொடுக்கலாம். 7வது மாதத்தில் கொடுக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் மட்டுமே கொடுத்தா போதும். 1 வயசு வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கொடுத்தாலே போதும். பெரிய பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். சளி லேசாக ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். வித்தின் 1 வீக்லேருந்து 10 டேஸ் டைம் எடுக்கும், அதுக்குள்ளே நல்லா க்யூர் ஆகிடும். நான் வந்து குட்டீஸ்க்கு இது வரைக்குமே வந்து சளி இருமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம் ரெமெடி கொடுத்து சரி பண்ணிடுவேன். காஃப் சிரப் இது வரைக்கும் குழந்தைங்களுக்கு நான் கொடுத்ததும் இல்லை. இந்த மாதிரி செய்யும் போதே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே இந்த மாதிரி துளசி தண்ணி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால பாப்பா லைட்டாக சளி பிடிச்சோன்னே அம்மா துளசி தண்ணி தாங்கன்னு அவளே கேட்டு வாங்கி குடிச்சிக்கிடுவாங்க. குடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவளுக்கு அந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.